எல்லா புகழையும் இறைவனுக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். நாம் எல்லோரும் ரமலான் மாதத்தினுடைய 17வது நோன்பை அடைந்தவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதற்கான முழு பலனையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக, ஆமீன். நம்ம எல்லாருமே இப்போது ஒரு மனிதனோட இயல்பு என்ன அப்படின்னா, நமக்கு மரியாதை கிடைக்கணும்னு நினைப்போம். அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, நமக்கான ரெஸ்பெக்ட் அந்த இடத்துல இருக்கணும். அப்போ தான் அந்த இடத்துல போய் நம்ம நிற்போம். நமக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது, எனக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது. அந்த கண்ணியம் எந்த இடத்துல குறையுதோ, அல்லது அந்த கண்ணியம் எங்கே எனக்கு கிடைக்கலையோ அங்கே நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல விஷயத்துக்கு, ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு ஒரு அழைப்புதலை எடுத்துகிட்டு வந்து உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னா, சம்மந்தப்பட்டவருக்கு மாமாவோ அல்லது மச்சா முறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா மொய் வச்சு கூப்பிடணும். ஒருவேளை வந்தவங்க அப்படி மொய் வச்சு கூப்பிடலை, அல்லது சரியான முறையில் உங்களை கூப்பிடலை அப்படின்னா உடனே கோபம் வரும். நான் மாமா முறை என்னை வந்து முறையாக கூப்பிடலை, எனக்கான கண்ணியத்தை அவங்க கொடுக்கல, என்னோடய பேரை பத்திரிக்கையில் போடலை, எனக்கான மரியாதை இல்லை, மரியாதை இல்லாத இடத்துக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு திருமண நிகழ்ச்சியை தவிர்க்கக்கூடிய எவ்வளவோ பேரை நம்ம பார்க்குறோம். சாதாரண மனிதராக நாம் இருந்துக்கிட்டு கண்ணியத்தை எதிர்பார்ப்பது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அறியாமை தெரியுமா? கண்ணியத்திற்குரியவன் எல்லாம் வல்ல அல்லாஹ் மட்டும்தான். கண்ணியம் அனைத்தும் அல்லாஹிற்குரித்தானது. திருக்குறானிலே மிக தெளிவாக அல்லாஹ் அதை உறுதிப்படுத்துகிறான். திருக்குறான்ல 35வது அத்தியாயம் 10வது வசனத்திலே எல்லாம் வல்ல அல்லாஹ் கூறுகிறான், எவரேனும் கண்ணியத்தை விரும்பினால் அனைத்து கண்ணியமும் அல்லாஹ்விற்கு உரியது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். சுபஹானல்லாஹ், கண்ணியம் அனைத்தும் அல்லாஹ்விற்குரியதானது. உமர் அலி அல்லாஹ் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எப்படி ஒரு அரசர், அவரை பற்றி படிக்கும்போது அவருடைய வரலாறுகளை தெரிஞ்சுக்கும் போது இப்படி கூட ஒரு அரசரால் வாழ முடியுமா, பிரமிப்பாக இருக்கிறது. அவருடைய ஆட்சி காலத்தில் பைத்துல் முகத்தஸை வந்து வெற்றி கொண்டுறாங்க. அதற்கான திறவுகோல் சாவி இருக்கு இல்லையா, அதை அந்த கலீஃபாவிடத்திலே உமர் அலி அல்லாஹ் இடத்துல தான் கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் ஆசைப்படுறாங்க. அதுக்காக அந்த ஊர் மக்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உமர் அலி அல்லாஹ் அவர்கள் ஒரு பயணம் போகிறார். பாலைவனத்தை கடந்து போகணும். பாலைவனத்தில் ஒரு பகுதியில் அந்த இடம் இருக்குது. எப்படி ஒரு பயணம் அப்படின்னா, அதில் ஒரு ஒப்பந்தம் வேறு செஞ்சுக்கிறார். ஒரு ஒட்டகம், அவர் கூட துணைக்கு இன்னொரு ஆள், அப்புறம் உமர் அலி அல்லாஹ், மூணு பேர் தான். இதில் என்ன ஒப்பந்தம்னா, ஒட்டகத்தில் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் அமர்ந்திருக்கிற பொழுது கூட வராரு இல்லையா இன்னொருவர், அவர் கடிவாளத்தை பிடிச்சிட்டு ஒட்டகத்தோடு நடந்து வரணும். அதே மாதிரி கூட வரக்கூடியவர் ஒட்டகத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது கடிவாளத்தை பிடித்து கொண்டு உமர் அலி அல்லாஹ் அவர்கள் நடந்து வரணும். இதுதான் ஒப்பந்தம். சுபஹானல்லாஹ், இந்த ஒப்பந்தத்துப்படி நடந்து போகிறாங்க. பாலைவனத்தை அப்படியே கடந்து போகிறாங்க. பாலஸ்தீனம்ங்கிற அந்த பகுதி வருகிறது. உமர் அலி அல்லாஹ் அவர்கள் வருகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை கேட்டு பெரும் திரளாக மக்கள் அவரை பார்ப்பதற்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே நிறைய நபித்தோழர்களும் இருக்கிறாங்க. இப்போ அந்த நபித்தோழர்களில் ஒருவர் தான் அபு உபைதார் அலி அல்லாஹ். அவரும் அந்த இடத்துல இருக்கிறார். உமர் அலி அல்லாஹ் அவர்கள் வரும்போது என்னாகுது, சேரும் சகதியுமாக இருந்ததுனால அவருடைய காலில் சேராயிடுது, ஆடைகளையும் அங்கங்கே அழுக்குப்பட்டுருது. இப்போ வந்த உமர் அலி அல்லாஹ் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, மக்களை சந்திப்பதற்கு முன்னதாக அவருடைய ஆடையையும் அவருடைய காலையும் சுத்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு ஒரு தண்ணீர் தடாகத்தில் அப்படியே போய் தன்னுடைய ஆடையை முட்டிங்கால் வரைக்கும் தூக்குறாங்க. தூக்கி தன்னுடைய காலை கழுவ ஆரம்பிக்கிறாங்க. வேகமாக ஓடி வருகிறார் அந்த நபித்தோழர் அபு உபைதார் அலி அல்லாஹ். வேகமாக ஓடி வந்து, அமீருல் முஃமினீனே, இந்த இடத்தில் வேண்டாம், உங்களை பார்ப்பதற்காக பெரும் திரளாக மக்கள் அங்கே காத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த இடத்துல வேண்டாம், இதற்காகவே உங்களுக்கென்று தனி இடம் வச்சுருக்கிறோம், அங்கே போய் உங்களை நீங்கள் திருத்திக்கங்க, உங்களுடைய ஆடையை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம், கால் அங்கே கழுவிக்கலாம், இங்கே வேண்டாம்னு சொல்கிறார். சொன்ன உடனே உமர் அலி அல்லாஹ் அவர்கள் அவரை ஒரு பார்வை பார்க்குறார். நீங்களா என்னிடத்தில் இப்படி கேட்பது, நீங்கள் அல்லாமல் வேறு யாராவது இதை என்னிடத்திலே கேட்டிருக்கலாம். கண்ணியம் என்பது என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது, அதை அல்லாஹ்விடத்திலிருந்து மட்டும்தான் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு உமர் அலி அல்லாஹ் அவர்கள் கூறிட்டு இப்படி சொல்கிறாங்க. இது வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். சுபஹானல்லாஹ், உமர் அலி அல்லாஹ் அவர்கள் கூறிய அந்த வார்த்தை, நாம் எல்லோரும் இழிவு அடைந்தவர்களாக இருந்தோம், இஸ்லாத்தின் மூலமாக அல்லாஹ் தான் நமக்கு கண்ணியத்தை கொடுத்துருக்கிறான். அல்லாஹ் அல்லாத வேறு ஒருவரிடத்திலே அந்த கண்ணியத்தை எதிர்பார்த்தால்
அல்லாஹ் மீண்டும் நம்மை இழிவுபடுத்தி விடுவான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நம்மை அதிலிருந்து பாதுகாக்க வேண்டும். கண்ணியம் என்பது அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான். சாதாரண மனிதனாக இருந்து கொண்டு கண்ணியத்தை எதிர்பார்ப்பது என்பது அறியாமையினுடைய வெளிப்பாடு. ஆக அதிலிருந்து அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.